இளமை பருவத்தில் உள்ளவராக இருக்கிறார். புடிங்க இப்ராஹிமை உண்டு, புராய இப்ராஹிமை, புராய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சி, புராய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, புராய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சிட்டு வந்து கேட்கிறாங்க. அவர் இளமை பருவத்தில் உள்ளவராக இருக்கிறார். புடிங்க இப்ராஹிமை உண்டு, புராய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சிட்டு வந்து கேட்கிறாங்க. நம்ம மனிதர்கள் என்ன செய்வோம், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தாப்பனார், நம்ம பிள்ளை, நம்ம மனைவி இப்படின்னு சொல்லி மனிதர்கள் என்ன செய்வாங்க, நம்ம உறவு ரத்த உறவுகளோ நண்பர்களோ இருந்தாலும் சொன்னா நம்ம அதுல கட்டுப்பட்டுருவோம். மனிதன் பலகீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதனுக்கு பலகீனம் இருக்கிறது. அப்ப அந்த பலகீனத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனுஷன் என்ன செய்வான், முடிவு செய்வான். அப்போ நம்மை சார்ந்திருப்பவர்களுக்காக நாம் நம்முடைய கொள்கையில பலகீனமான நிலையும் ஏற்படலாம், கொள்கையை வளைந்து கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கலாம், உறுதித்தன்மை அற்றவர்களாக மாறலாம், ஒரு சார்பு நிலைக்கு உள்ளவர்களாக நாம் மாறலாம். ஏ அப்படின்னு சொன்னா விருப்பு வெறுப்பு என்ற ஒரு நிலையின் அடிப்படையில் நாம் நம்முடைய கொள்கையில பலகீனமான நிலையும் ஏற்படலாம், கொள்கையை வளைந்து கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கலாம், உறுதித்தன்மை அற்றவர்களாக மாறலாம், ஒரு சார்பு நிலைக்கு உள்ளவர்களாக நாம் மாறலாம். ஏ அப்படின்னு சொன்னா விருப்பு வெறுப்பு என்ற ஒரு நிலையின் அடிப்படையில் இது மாதிரி சொல்லுவானுங்கல்ல. இது பிரச்சாரம் பண்ணா எதை நாம் சொல்லுகிறோமோ அது உன்னிடத்தில் இருக்குதா என்ற கேள்வி வரும். இது மாதிரி சொல்லுவானுங்கல்ல, இது பிரச்சாரம் பண்ணா எதை நாம் சொல்லுகிறோமோ அது உன்னிடத்தில் இருக்குதா என்ற கேள்வி வரும். சைத்தான பார்த்த மாதிரி சில பேர் போட்டு அடிப்பாங்க, அந்த டமால் டமால்னு. அவன் வாழ்க்கையில சைத்தா வரும்போது பேசாம இருப்பான், உண்மையான சைத்தா அவன் வாழ்க்கையில வருவான், ஏதாவது ஒரு ரூபத்துல வருவான், அப்ப பேசாம இருப்பான். இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னால், இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகம், அவருடைய அந்த செயல் ரொம்ப பிடித்தமான ஒரு காரியமாக இருப்பதனால் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபி அவர்களை உற்ற தோழனாக நான் தேர்வு செய்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செயல் ரொம்ப பிரசித்தி பெற்றதாகவும் ரொம்ப ஆச்சரியத்திற்குரிய விஷயமாகவும் ஒரு தெளிவான சிந்தனை ஓட்டத்திலே அவர்கள் செய்த ஒரு செயலையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் இப்ராஹிம்